ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெஹனாஸ் ஃபியூஷன். என்னடா ரொம்ப நாளாக இந்த பொண்ணு ஆலையை காணோம், வீடியோஸும் போடலன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. ஒரு 10 டேஸாகவே எனக்கு கோல்டாக இருந்துச்சு அண்ட் என்னோட த்ரோட் கம்ப்ளீட்லி வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவும் போட முடியலை. இப்போ தான் நான் பேக் டு நார்மல் ஃபார்ம் ஆயிருக்கேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரெயின் பெப்பர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பிரெயின் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பெரட்டி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றி சூடாக வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதையும் சேர்த்து இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பெரட்டி வச்சிருக்கிற இந்த மூளையை வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இந்த மூளையும் வெங்காயமும் ஒன்றாகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. மூளை அடிபிடிக்க கூடாதுன்றதுக்காக 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மூளையை நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மூளை பாதி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மூளையோட ஒன்றாகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. மூளை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ இதை நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். மூளை உடையாமல் முழுசாக இருக்கணுன்றதுக்காக இது உடையாத மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மூளையை நல்லா வேக விட்டுறலாம். மூளை 1/4 வாசி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவில் மிளகு சீரகத்தூள் சேர்த்து அதையும் இந்த மூளையோட நல்லா பெரட்டி விட்டுருங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே இதை ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இதை நம்ம திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பெரட்டிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மூளையை நல்லா வேக விட்டுறலாம். மூளை வெந்துருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளை வேகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக கொல கொலன்னு இருக்கும். அதுவே மூளை வெந்துருச்சுன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும். நீங்கள் கரண்டியை வச்சு அந்த மூளையை தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இது ஹார்டாக இருந்துச்சுன்னா மூளை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கும் இந்த மூளை நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக மட்டன் பிரெயின் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.